வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு நான்காவது நாளா ஆழ்கடல்ல தங்கி சூரிய மீன்களை வந்து பிடிச்சிட்டு இருக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம ஆட்கள் கடல்ல வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மணி எண்ணெய் வந்து காலையில சாப்பாடுக்காண்டி உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கடல் மேல வச்சு காலையில சாப்பாடு எப்பவுமே கஞ்சி தாங்க குடிப்போம். இப்ப கஞ்சி கூட்டுக்கு தான் முரல் மீனை வந்து பொறிக்க போறாங்க. நான் இந்த மீனை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, போன எபிசோட்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த முரல் மீன் வந்து ஆழ்கடல்ல வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் அப்படின்னு. ஏன்னா இது கரையோர பகுதியில தான் இந்த மீன் வந்து அதிகமா கிடைக்கும், ஆழ்கடல்ல வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம இன்னைக்கு காலையில சாப்பாடு நல்ல சுவையான மீன் சாப்பிடும் இருக்குங்க. இப்போ மணி என்ன முரல் மீன் வந்து வெட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்து பொறிக்கிறதுக்காண்டி இன்னொரு மீனும் எடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன மீன் அப்படின்னா மொச பாறை மீன். இந்த பாறை மீனுமே பொறிச்சு சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்குங்க. அதையுமே நம்ம மணி என்ன கிளீன் பண்ணி அதையுமே பொறிக்க போறாங்க. மீன் எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியில் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கடல் தண்ணியில் படிச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியிலுமே அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ பொறிக்கிறதுக்காண்டி முரல் மீனோட முட்டையுமே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ மீனை பொறிக்கிறதுக்காண்டி மசாலாலாம் போட்டு விரவ போகிறாங்க. நம்ம கடல் மேலே வச்சு காலையில் 11-12 மணி வரை வலை இழுத்துட்டு இருப்போங்க. அதனால நம்ம காலையில் சாப்பாடுக்காண்டி மணி எண்ணெய் மட்டும் சாப்பாடு ரெடி பண்ண போயிடுவாங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே இப்போ கடலில் வந்து வேலை பார்த்து தான் இருக்காங்க. இன்னைக்கு அடுத்தடுத்து ஒன்று ரெண்டு சூரிய மீன்கள் நம்ம வலையில் வந்துட்டு தாங்க இருந்துச்சு. சூரிய மீனுமே நல்லா சைஸ் சூறை தான், நல்லா பருஞ்சூறையாக இருந்துச்சு.
இப்போ வலை எல்லாத்தையுமே இழுத்து முடிக்கிறதுக்கே 11-12 மணி ஆகும் அப்படின்னா காலைல சாப்பாடு நீங்கள் எப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளாக மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். இப்போ இவ்வளோ பேர் இருக்கோம்ல, இவ்வளோ பேர்லேருந்து இப்போ ஒவ்வொரு ஆளாக போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுமே சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். நம்ம கடல் மேலே வச்சு காலையில் சாப்பாடு எப்போவுமே தனித்தனியாக தாங்க சாப்பிடுவோம். இப்போ மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு இந்த இரண்டு சாப்பாடு மட்டும்தான் நம்ம கூட்டமாக ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி கடல் பாருங்கள், குளம் மாதிரி ரொம்ப அமைதியாகவே இருக்குது. இன்றைக்கி கடலில் காற்று வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க, அதனால தான் குளம் மாதிரி அமைதியாக இருக்குது கடல். இப்போ மணி என்ன, மீன் எல்லாத்தையுமே பொறிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ கடைசியாக அந்த முரல் மீனோட முட்டையை வந்து பொறிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, மீன் வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம போட்டில் காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ரெண்டு பேர் வந்து பின்னாடி போயிருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து ரெண்டு பேர் வந்து போவாங்க. இப்படி மாறி மாறி சாப்பிட்றது மூலமாக கடல் மேலே வச்சு வேலையும் நடந்துட்டுருக்கோம், அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்ட மாதிரியும் ஆயிரும். இப்போ கொடிக்கம்பம், கடைசி கொடிக்கம்பம் வந்துட்டுங்க. இந்த கொடிக்கம்பத்தோட வலை வந்து அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மீன்கள்லாம் ஐசரிகளை வச்சிட வேண்டியதான். அடுத்த ஒரு சூறா வருது. ஃபைனலி வலை வந்து முடிஞ்சிட்டுங்க. இனிமேல் நம்ம இதுவரை பிடித்த மீன்கள் எல்லாத்தையுமே எப்படி ஐஸ்வரிகளை வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நமக்கு சூரிய மீன்கள் வந்து பரவலாமல் கிடச்சிருக்குங்க. பரவலாமல் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லா சைஸ் சூறையை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம போட்டோட ஐஸ் அறைக்குல மீன் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுதாங்க நம்ம போட்டோட ஐஸ் அறை. வட்டல இருக்கிற சூரிய மீன்லாம் இன்றைக்கி பிடிச்ச சூரிய மீன் தான். இதெல்லாம் பருவட்டு மீன்கள், இந்த ஓரமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ லைனாக அடுக்கி வச்சுருக்காங்களே சூரிய மீன்கள், அது எல்லாமே இன்றைக்கி வந்த சூரிய மீன்கள் தான். இது எல்லாத்தையுமே இப்போ இடத்த ஒதுக்கி ஐஸ் போட்டு அது மேலே மீன் அடுக்கி அதுக்கப்புறம் அது மேலே ஐஸ் போட்டு சேஃபாக வைப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம ஐஸை நொறுக்கி தான் அந்த சாக்கில் வந்து ஏற்றிருப்போம். ஆனால் இப்போ நம்ம கடலில் வந்து ரொம்ப நாள் ஆனவங்க தான் அந்த ஐஸ் வந்து இறுகி கட்டி ஆகிட்டு, அதனால் அந்த ஐஸை வந்து மறுபடியும் அடித்து நொறுக்குவோம். நொறுக்கி தூளாக்கி அந்த ஐஸை கீழே போட்டு அது மேலே மீனை போட்டு மறுபடியும் அந்த தூளான ஐஸை தான் மேலே போட்டு இந்த மீன்கள் எல்லாமே கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வச்சுருப்போம்.
அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வெளி மாநிலத்துக்கும் வெளி மாவட்டத்துக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம போட்டில் மீன்களுக்கு வந்து ஐஸ் எப்படி போடுறோம், மீன்களை எப்படி அடுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்து இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். பாய் மக்களே.